ஐயா வணக்கங்கய்யா. அந்த நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம மென்மையாக வெளிப்படுத்தலாம்னு சொன்னீங்க. இப்போ ஒவ்வொரு எமோஷனும் ஒவ்வொரு மாதிரி தானேங்க ஐயா வெளிப்படும். இப்போ கோபங்கிறது கோபமாக கத்தி சத்தம் போட்டு அப்படி தான் அது வெளிப்பட்டுருக்கு. அதை மென்மையாக எப்படி வெளிப்படுத்த முடியும் அப்படின்றது. இல்லை, இப்போ நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்க ஒரு ஆஃபீஸில். உங்களுக்கு ஒரு மேலதிகாரி இருக்கிறாரு, அவர் ஏதோ தப்பு பண்ணுறாரு, உங்களுக்கு கோபம் வருது. இவர் நீங்கள் உடனே நீங்கள் அந்த கோபத்தை அப்படியே காட்டிட முடியாது. இருந்தாலும் கோபத்தில் காட்டலாம்னா எப்படி காட்டுவீங்க? மென்மையாக காட்டுவீங்க. இப்போ அதே நேரத்தில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு இடத்துல அதை தப்பு பண்ண, அதே அவர் பண்ண தப்பாக கீழே வேலை பார்க்குறவர் பண்ணி கோபத்தை ஏற்படுத்தினாருன்னு சொன்னால் அவர்கிட்ட நீங்கள் மென்மையாக காட்டணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் காட்டிக்கிடலாம். மேலே விட்டுறவர்கிட்ட உங்களை அறியாமலே மென்மையாக தான் காட்டுவீங்க, கோபத்தை காட்டுவீங்க, காட்டாமல் இருக்க மாட்டீங்க, காட்டுவீங்க, ஒரு மென்மையாக காட்டுவீங்க. அப்படி உங்களுக்கே ரெண்டு டெக்னிக் தெரியுது, மென்மையாகவும் காட்டலாம் அப்படியேவும் காட்டலாம். அந்த மாதிரி நீங்கள் மென்மையாக காட்டுறதுனே ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த முடிவு படி நடக்கும். அதே டெக்னிக்கை எல்லா இடத்துலையும் பயன்படுத்தி. ஆமாம், லைஃப்பில் பல எங்கள்லையுமே எல்லா இடத்துங்களையுமே கோபம் வர்றது பயம் வர்றது எல்லாத்தையுமே வரத்தான் செய்யும். அதை நம்ம மென்மையாக பயன்படுத்தி ஆவேசமாக பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்க. அதுக்கப்புறம் இந்த அவர் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் சொன்னீங்களே, அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அது மொபைல் ஃபோன் அடித்ததுனாலே அவரை பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. அப்போது அதை பற்றின சிந்தனை தான் அவருக்கு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னும் போது அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருங்களா, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருங்களா, இல்லை அது கேன்சல் ஆகும்? ஆனால் அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அது வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவருக்கு ஒரு பிடித்தமான இடமாக கூட இருக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அவமானப்படுத்துகிற மாதிரி நமக்கு ஒரு ஆர்டரை போட்டாங்களேன்னு சொல்லி தான் வருத்தம் வழியே அந்த ட்ரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணணும்னு கூட ஒரு முயற்சி பண்ணலை. இப்படி ஒன்று நடந்து போச்சா, தேவையில்லாத ஒன்று நடந்து போச்சான்னு சொல்லி தான் மன வருத்தம் வரும். அதனால் அதுக்கு அங்கே ஒன்றும் செயல்படுறதுக்கு அங்கே ஸ்கோப்பே இல்லை, அவருக்கும் தேவையில்லை. அப்படின்னா நம்மளுடைய பெரும்பாலான பிரச்சனைக்கு காரணம் நம்ம அதை பற்றின எண்ணங்கள், அதை பற்றின சிந்தனைகள் மட்டும்தான் காரணமாக இருக்குது. ஆமாம், அதாவது மொத்தத்தில் வந்து என்னென்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றியே இப்போ சிந்தனை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் சிந்திக்கலாம். அதை திங்க் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வேணும், தாட்டுக்கு காரணமே வேண்டியதில்லை. காரணம் இல்லாமலே தாட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த தாட்டை மைண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் திங்கிங்காக ஆயிரும் அது. அப்போ உண்மையிலே எங்கள் செயலுக்கு தேவை இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து திங்க் பண்ணி நீங்கள் அந்த செயலை செய்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். தேவையே இல்லை, செயலுக்கே தேவையில்லை, நீங்கள் தேவையில்லாமல் அதை கையில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் அந்த மாதிரி இதுகளில் தானாகவே அந்த தாட்டினுடைய வேகம் குறைஞ்சி போயிடும். தாட்டே வந்துக்கிட்டு இருந்தாலும் கூட நீங்கள் எடுக்கலைன்னு சொல்லி தெரிஞ்சுன்னு இந்த தாட்டோடைய வேகம் குறைஞ்சிடும். நான் இந்த வகுப்புக்கு வந்ததே உங்களுடைய புத்தகம் போன மாத இதழில் அந்த பாம்பு பிரச்சனைக்கு காரணம் பாம்பா இல்லை பாம்பை பற்றிய நினைவா, அந்த பாம்பை பற்றிய நினைவுங்கிறது இயல்பாக வந்துட்டு இருக்கிற விஷயம் தானே. ஒரு பாம்பை பார்த்துட்டோம், அந்த பாம்பை பற்றி வந்துட்டு தானே இருக்கோம். அப்போ நினைவா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு எப்படி பதில் அப்படின்றதுக்காக தான். அதாவது எல்லா உதாரணத்தையும் இதோட இணைக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் பிரச்சனைகள் எல்லாமே நினைவின் அம்சமாக தான் இருக்குது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நினைவின் அம்சமாக தான் பிரச்சனை இருக்கும் இல்லையே. பிரச்சனை வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டே கிடையாது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது செயலோட ரிலேட்டடாக, அந்த பயம் பிரச்சனையான அம்சங்கள் எல்லாமே மனோரீதியான அம்சம் தான். அந்த மனோரீதியாக நீங்கள் தீர்வு பண்ணுறது தான் முக்கியம். மனோரீதியாக தீர்வு பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனையிலையும் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை எடுத்ததுனால தான் அது உங்களுக்கு அது ஒரு காம்ப்ளிகேட்டடான மேட்டராக தருது. நீங்கள் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை யார் வேணாலும் நல்லிஃபை பண்ணிக்கலாம், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை யார் வேணாலும் நல்லிஃபை பண்ண முடியாது. அங்கே நீங்கள் செயல்பட்டு தான் ஆகணும், சில நேரங்களில் செயல்பட முடியாமல் கூட போயிடும். ஆனால் இங்கே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து நல்லிஃபை பண்ணுறது, நல்லிஃபை பண்ண முடியாத பிரச்சனைன்ட்டு ஒன்றுமே கிடையாது, எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணிடலாம். ஃபிசிக்கல் அப்படி முடியாது, சிலதெல்லாம் செய்ய முடியும், சிலதெல்லாம் செய்ய முடியாமல் கூட போயிடலாம், கடைசி வரைக்கும் கூட ஃபெயிலியராக கூட போயிடலாம். ஆனால் இங்கே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் உண்மையில் இல்லாத ஒன்று, இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி தோணுது. அதை வந்து நீங்களாக வந்து உயிர் கொடுத்தா தான் உயிர் கொடுத்த மாதிரி, இல்லைன்னா அது உயிர் இல்லாமலே போயிடும். இப்போ பாம்பை பார்க்குறோம், பார்த்த உடனே பயம் வருது. பயம்ங்கிறது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் அங்கே. பயம்ங்கிறது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். இப்போ பயம் வந்ததுனால ஒன்று நான் ஓடி போயிடுவேன். ஆமாம், அது செயலுக்கு. அது ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். ஆமாம், செயலுக்கு வந்து நீங்கள் டீல் பண்ணுறீங்க. இல்லைன்னா நீங்கள் பாம்பை டீல் பண்ணுறதுக்கு உங்களால் முடியலை, பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு ஐயா அப்படி ஒன்று வந்திருக்கு வந்து பண்ணுங்கன்னா அவங்க வந்து பண்ணுறாங்க. இல்லைன்னா ஏதாவது நீங்கள் ஒரு அந்த இதுகளுக்கு ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணி வந்து அவங்க பண்ணுறாங்க. ஏதோ ஒன்றும் பண்ணி அதை நீங்கள் டீல் பண்ணிடுறீங்க. பயத்தை நீங்கள் டீல் பண்ணலை. எனக்கு பயமாக இருக்குது, பயனை கொஞ்சம் ஆறுதல் கொடுங்கன்னு போய் அடுத்தவங்கிட்ட போய் நிற்கலை. ஓ, பயத்துக்காக நம்ம அங்கே போகலை,
ப்ரொடெக்ஷனுக்காக அங்கே போகிறோம். அதாவது செயலுக்கு நீங்கள் வழிமுறைகளை தேடுங்க. தேடுறது வந்து நம்ம செயலுக்காக தேடணும். ஆமாம், செயலுக்கான வழிமுறைகளை பின்பற்றுங்க. இப்போ உங்கள் மனோரீதியான அம்சங்களுக்கு தீர்வு காண்றதுக்கான எந்த முயற்சியும் தேவை. அப்போ நம்ம மனோரீதியான ஒரு பிரச்சனை இருக்குன்னா நான் ஒரு கவுன்சிலிங் கூட போகணுங்கிற அவசியம் இல்லை. அதான் கவுன்சிலிங்கிறதே வந்து அது ஒரு மனோரீதியான இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உதவி தானே. கவுன்சிலிங்கினுடைய நோக்கமே வந்து இது மனோரீதியான பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் தீர்வு பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கவுன்சிலிங்கு. கவுன்சிலிங்குடைய நோக்கமே வந்து அங்கே ஒரு வேலையும் இல்லைன்னு உங்களை கற்றுக் கொடுக்குறது தான் கவுன்சிலிங். ஓகே, இது இது ஒன்றும் பண்ண முடியாது. பயம்ன்ற உணர்வையோ இல்லை தைரியமாக போய் பாம்பை பிடிக்கிறதோ, பாம்பை பிடிச்ச அப்புறம் அதை கடிக்கிறதோ, தைரியமாக போய் பிடிச்சிருவோம். தைரியம் உள்ளவங்க பிடிக்கலாம், பயம் உள்ளவங்க எப்படி பிடிப்பாங்க? இப்போ தைரியம் இருக்குதுன்னு போய் பிடிச்சிடுறாங்க, பிடிச்ச அப்புறம் அது எனக்கு கடிச்சிருது. சரி, அது இருந்தாலும் அது செயல் ரீதியானது தான். அது நீங்கள் கடிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு கடிக்கிற அளவில் நீங்கள் பிடிக்கணும். கடிச்சதுன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது தான். அந்த இல்லை, அப்படி அது போல் நிகழும்போது தான் அது திரும்ப திங்கிங்குள்ளே போயிடுதோ அப்படின்னு. இல்லை, அதான் எல்லாத்தையுமே வந்து பிரச்சனை வந்து செயல் அம்சமாக இருந்தாலும் கூட சைக்கலாஜிக்கல் வடிவெடுக்கிறதுனால தான் அது நம்மளை அழுத்துது. அந்த சைக்கலாஜிக்கல் வடிவெடுக்கிறத மட்டும்தான் நம்ம எப்படி டீல் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபிசிக்கலாக உள்ளது ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான், நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. அதில் ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியது. இந்த பக்கத்தில் ஒரு வேலை மேலேயும் முடிவு எடுத்துட வேண்டியது. அப்போன்னா சைக்கலாஜிக்கல் பேசிஸில் தான் ஃபிசிக்கல் ஆக்ஷன் நடக்குது தானுங்க? இல்லை ஃபிசிக்கல் ஆக்ஷன் பேசிஸில் இது நடக்குது. இல்லை, இது நீங்கள் அந்த செயலை செய்கிறதுக்கு நீங்கள் மனசை பயன்படுத்திக்கிட்றீங்க, மனசில் உள்ள அறிவை பயன்படுத்திக்கிட்றீங்க. இது நீங்கள் தப்பி ஓடணுங்கிறது கூட அறிவுடைய உதவியோடு தான் தப்பி ஓடுறீங்க, பயத்தினுடைய உதவியோடு தான் தப்பி ஓடுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து அந்த பயமே இல்லாமல் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் பண்ணுறதில்ல. பயமே இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி உங்களை அந்த சைக்கலாஜிக்கலாம் நல்லா வச்சுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலை. நீ ஃபிசிக்கலாக பாம்பை அப்புறப்படுத்துறதுக்கு என்ன உண்டோ அதுதான் பண்ணுறீங்க. அந்த ஃபிசிக்கலாக செயல்படுறதுக்கு மனசை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பயத்திலேருந்து விடுபடுறதுக்கு மனசை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே முரண்படுறது தான், அக போராட்டமாக மாறிடும். இப்போ இதே மாதிரி வருத்தம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வருத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்களே போராடுறது தான். வருத்தம் மனம் இருந்தால் இருந்துட்டு போடும், அது இயற்கை தானே விட்டுட்டிங்கன்னா தன்னாலே போயிடும். இல்லை வருத்தமே வரக்கூடாது, நான் எப்போ மகிழ்ச்சியாக தான் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அக போராட்டத்தில் இறங்கிடுறீங்க, உங்களுக்கு நீங்களே போராடுறது. அகப்போராட்டம் அகப்போராட்டம். ஓகேங்க, நன்றிங்க ஐயா. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெற உள்ளது. 2/8/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 4/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும், நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.